Aabidaaryan channel இன்னைக்கு கடல் பாசி ஸ்வீட் செய்ய போறோம். அது எப்படி செய்யும் முறை காட்டுறேன். வாங்க கடல் பாசியை இது வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி கொஞ்சம் சுடுதண்ணியில முதல்ல கொஞ்சம் போட்டு வேக வச்சுக்கணும் தனியா. அப்புறம் பாலில் கொஞ்சம் வேக வச்சு அது தகுந்த சர்க்கரை போட்டு இதுக்கு வந்து அஸ்கா சர்க்கரை தான் போடணும். போட்டு கலர் வேணால் கலர் போடலாம். அது எப்படி செய்கிறோம்னு செஞ்சு காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். கோவா போடலாம். கோவா இல்லைன்னா மில்க் மேடு போட்டு செய்யலாம். ருசியாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். வைக்க போகிறோம். இது வந்து சுடுதண்ணியில் வைக்கிறது. சுடுதண்ணி ஒரு ஒன்றரை டம்ளர் போட்டு அதை நல்லா வேக விடணும். இது நல்லா கொதிக்கணும் தண்ணி. இப்போ இதில் தண்ணி இதில் கொதிக்குது. இதில் பால் இது இந்த அடுப்பத்தை வச்சு பால் ஊற்ற போகிறோம். ஒரு சொம்பு தண்ணி, ஒரு சொம்பு பால் ரெண்டு நல்லா கொதிக்கணும். ரெண்டுமே நல்லா கொதிக்கணும். சூடாயிடுச்சு. இதில் இதில் அரைவாசி பாலில் அரைவாசி போடுறோம். இதில் ரெண்டு இது வச்சு தான் பாலும் கொதிச்சிருச்சு. அதில் கொஞ்சம் அரைவாசி போடுறோம். நல்லா கொதிக்கணும். தனியே ஊற்றக்கூடாது, நல்லா கெட்டி பாலில். இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை, அதில் ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை போடணும். இப்போ கீழே வந்து கண்ணாடி மாதிரியாக இருக்கும். மேலேயும் கண்ணாடி, கீழேயும் கண்ணாடி, நடுவில் வெள்ளையாக இருக்கும். போட்டதே இவ்வளோ கெட்டியாயிரணும். பசையாட்டம் பாருங்கள். தண்ணியில் போட்டதே இவ்வளோ இப்படி பசையாட்டானா கண்ணாடி மாதிரி ஆகும். இப்போ அது பாலில் கலக்கிறது. பாலில் வந்து நல்லா கொதிக்கணும். பால் நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. பாலையும் போட்டு போட்டுருக்கணும். இதில் வந்து சர்க்கரை ரெண்டுக்கு சர்க்கரை போட்டு இது மில்க் மேடை போடணும் இந்த பால்க்குள்ளே. இப்போ சர்க்கரை ஒரு ஸ்பூன் போடுறோம். ஸ்பூன் சர்க்கரை பாருங்கள். அதில் ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டு அப்புறம் மில்க் மேடை போட்டால் தான் அந்த இது ஒரு டேஸ்ட் வரும். கலந்து விடுறோம். பசையாட்ட பாவாட்ட வரும். இப்போ வந்தால் தான் கண்ணாடி மாதிரியாக இருக்கும். விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க. இது கூட மில்க் மேடை போடணும். பால் இப்போ போடுற மில்க் மேடை ஸ்பூனில் எடுத்து அதை கலக்கணும். கோவா இருந்தால் போடலாம். இந்த கோவா இல்லை, அதனால் மில்க் மேடை போட்டேன். அந்த இதுக்கு ருசி வந்துடும். கலரை ஏட் பண்ணிக்கலாம். கலரை ஏட் பண்ணால் நல்லாயிருக்கும். கலராகவும் போட்டுக்கலாம். வேணுங்க தேவையான சர்க்கரை கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்து போட்டுக்குங்க. அப்புறம் முந்திரியும் பாதாமும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதுக்கு மேலே அப்படியே தூவி விட்டுக்கலாம். ரெண்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சு காட்டணும். ஒரு தட்டத்தில் கொஞ்சம் நெய் தடவி அதுக்கு மேலே கொஞ்சம் இந்த வெள்ளையாக இருக்கிறது போட்டுட்டு எல்லா பக்கம் தடவிக்கணும். நல்லா ஒரு ஸ்பூன், ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டு எல்லா பக்கம் தடவிட்டா தான் அப்படி கண்ணாடி கண்ணாடியே அப்படி நமக்கு வரும். இப்போ இந்த தண்ணியில் செஞ்சு வச்சது முதல்ல போட்டு ஆற வைக்கணும். அரைவாசி போட்டு ஆற வச்சிடணும். அப்புறம் இது பால் ஊற்றிட்டு அதுக்கு மேலே இது போட்டால் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் அக்கா ஆட்டு கொஞ்சம் நல்லாவே ஆறணும். அப்புறம் அது கூட திராட்சை முந்திரி லாஸ்ட்டில் போடணும். நெய்யில் வறுத்து மேலே போட்டால் அது நல்லா ப்ரௌன் கலராக இருக்கும். இப்படி தோலை உரித்து சன்ன சன்னமாக வெட்டி நெய்யில் வறுத்து மேலால் தூவி விடணும். இப்போ உரித்து வச்சுருக்குறோம். வச்சு இதுக்கு மேலே பாலில் கலக்கினது போட போகிறோம். பால் கலந்து வச்சது போட போகிறோம். கொஞ்சம் ஆறினது அதுக்கு மேலே மறுபடியும் இந்த தண்ணியில் கலக்கினது போட்டு வைக்க போகிறோம். ஒரு ரெண்டு நிமிஷம் உள்ள அது ஜில்னஸ் ஆனது. மறுபடியும் ஊற்றி நல்லா நெய் காஞ்சது. இந்த முந்திரியமும் பாதாமும் நல்லா நெய்யிலே வறுத்து மேலால் அப்படியே தூவி விடுவோம். மேலால் அப்படியே தூவி விடுவோம். நல்லா செவத்தா பொன்னுகமாக சந்திரணும்.
தீயை கம்மி பண்ணி வச்சிருக்கிறோம், ஏன்னா கை போயிடும். எல்லாம் ஈஸியான வேலை தான். குழந்தைகள் சாயந்தரம் செஞ்சாலும் தீபாவளி ஸ்வீட்டு காரம் எல்லாமே செஞ்சுக்கிறோம். நல்லா செவந்து வறுத்துச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் அதில் அப்படியே கலந்து விட போகிறோம். பாருங்கள், முந்திரி பாதாம் நெய்யில் தாளித்து அப்படி எல்லா பக்கம் வர அப்படி காலத்துலலாம் முறுக்கு அது இது சீடை அது இது செய்வாங்க. இந்த காலத்துலலாம் இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஒரு அரை மணி நேரம் ஃப்ரீஜரில் வச்சிடணும். வச்சுக்கிறோம் ஒரு அரை மணி நேரம் ஃப்ரீஜரில் வச்சா அப்படி லைன் லைனாக கத்தியாட்டு போட்டு சாப்பிட்டா ருசியாக இருக்கும். கடல் பாசி செஞ்சிட்டோம் பாருங்கள், அது எவ்வளோ இதாக சூப்பராக இருக்குது பாருங்கள். அதையே கட் பண்ணிடணும், கட் பண்ண பாருங்கள். கடல் பாசி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். மேலே பால் இதாட்ட கண்ணாடி ஆட்டவும் இருக்கும் பாருங்கள், கண்ணாடி ஆட்டவும் இருக்கும். இந்த ஸ்பெஷலையும் செய்யலாம், அதுலேயும் செய்யலாம். ம் பாருங்கள் குழந்தைங்க, தீபாவளி ஸ்வீட் ஸ்பெஷல் எல்லாம் ஒரே ஜிலேபி லட்டு அது கொடுக்குறக்கு இந்த தடவை இது கொடுங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க கண்ணாடி மாதிரியாக இருக்கிறனால. பாருங்கள் வாங்க சாப்பிட.